கொரோனா இரண்டாவது அலை வந்தால் இந்திய பொருளாதாரம் மேலும் மோசமாகும். மோடி அரசுக்கு ஆர்பிஐ எச்சரிக்கை. ஜம்மு காஷ்மீருக்கு மீண்டும் சிறப்பு அந்தஸ்து வழங்கும் திட்டம் இல்லை. மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் திட்டவட்டம். தமிழகத்தில் 18 ஐஏஎஸ் அதிகாரிகள் இடமாற்றம், தமிழக அரசு உத்தரவு. ஆதார் அட்டையில் தமிழ் வாசகம் நீக்கம், திமுக எம்பி கனிமொழி கண்டனம். சென்னையில் தீ வைத்து எரிக்கப்பட்ட மனு தர்ம நூல், திருமாவளவன் மீது பாய்ந்தது வழக்கு. 7 மாதத்திற்கு பின் ஒகேனிக்கலில் குவிந்த சுற்றுலா பயணிகள், பரிசல் சவாரி செய்து உற்சாகம். குட்கா கஞ்சா போன்று தலை தூக்கும் ஹூக்கா கலாச்சாரம், ஒரே நாளில் சென்னையில் 14 பேர் அதிரடி கைது. உத்தரப்பிரதேச கிராமத்தில் மீண்டும் துணிகரம், 16 வயது சிறுமியை வீடு புகுந்து சுட்டுக் கொன்ற சமூக விரோதிகள். சென்னை அணிக்கு இதுபோன்ற ரசிகர்கள் கிடைக்க நாங்கள் கொடுத்து வைத்திருக்க வேண்டும், MS தோனி உருக்கம். சேலம், நாமக்கல் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quickline.news.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.